ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அண்ணாச்சி கிச்சனில் சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இது ஒரு சைட் டிஷ்ஷாக நான் காமிக்கிறேன். இது வந்து தட் இஸ் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு சொல்லுவோம், இல்லாட்டினா சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். சவுத் சைட்லலாம் தட் இஸ் தூத்துக்குடி அந்த இடத்துலலாம் அங்கெல்லாம் சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். இது வந்து வெள்ளை கலர்லேயே கிடைக்கும். இந்த தட் இஸ் வெள்ளை கலரில் இருக்கும், சிலது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இப்போ எந்த கிழங்குனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு எப்படி ஒரு டேஸ்டான ஒரு ஃப்ரை பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, இப்போ ஒரு கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. பிறகு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தட் இஸ் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ அந்த சீனி கிழங்கை வந்து நான் நல்லா தொளிச்சு விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக ஒரே சைஸ் கியூப்ஸாக நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து அரிசி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப உப்பு வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால உப்பு குறையாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி லேசாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பெசரி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பெசரி இருக்கணும். அதை இந்த மாதிரி பெசிரி ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்கள் அதை மூடி அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா இது நல்லா நல்லா அந்த உப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரையாக, இது கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும், ரொம்ப ட்ரையாக வேண்டாம். நான் இதில் இன்னும் லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வீடியோக்குங்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்பூன் வச்சு காமிக்கேன். கையை வச்சு நல்லா நீங்கள் பெசிரிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெசிரி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணலாம். இப்போ அந்த ஃப்ரையும் பேன் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஓட்டி இப்போ அந்த இது பெசிரி நல்லா ஊற வச்சு எடுத்தோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் அப்படி தனித்தனியாக தள்ளி தள்ளி இப்படி போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கட்டும். இது வந்து இப்படி தனித்தனியாக இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் இப்படி தனித்தனியாக இருக்கிற மாதிரியே போடுங்க. அந்த அளவுக்கு ஒரு இது இதில் போட்டால் போதும். ஓவராக போட்டுறேன்டா, அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டேன், லேசாக இதை சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி இருக்கட்டும் சிம்மிலேயே. இப்போ ஒரு 3 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பரட்டி போடலாம். இப்போ இந்த அரிசி சேர்த்துருக்கனால அது அப்படியே ரோஸ்ட் ஆகும். இனி வந்து இதை மூடி வச்சு நம்ம பண்ணலாம். இது கூட அந்த கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, இந்த டைமில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம இப்படி கிண்டி விட்டு அதை ஒரு 5 minutes கிண்டி விட்டு அப்படியே ரோஸ்ட் ஆக்கணும். இப்போ இது ஒரு 5 minutes இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். மாற்றி மாற்றி போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இது வந்து நார்மலாக நம்ம வந்து வெறுமனை தாளித்து சாப்பிட்றதுக்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு அதுக்கப்புறம் காரத்தூள் எல்லாம் போட்டு செய்யும்போது உங்களுக்கு அது க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரே டெலிஷியஸாக இருக்கும். இதை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம்.